வணக்கம் நண்பர்களே, அச்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம காயின் பிஸ்கெட், இதை முட்டை பிஸ்கெட்னு சொல்லுவாங்க குழந்தைங்களை, ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற இந்த சூப்பரான காயின் பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுங்க. ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றின அப்புறம் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டுமே இதை நல்லா பீட் பண்ணாலே போதும். அப்புறம் 3/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதில் சேர்க்கலாம். கூடவே இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதில் சேர்க்குறேன். இதில் உப்பு கொஞ்சமாக சேருங்க. உப்பு கொஞ்சமாக சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்க்குறது. இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் சர்க்கரை சேர்க்கலாம். நான் இப்போது 1/2 கப் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். பவுடர் பண்ணி இதில் நம்ம சேர்க்கும்போது இது சட்டுன்னு கரைஞ்சிரும். அதுக்காக தான் பவுடர் பண்ணிக்கோங்க. சர்க்கரையெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இனி இதில் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்க்கலாம். பட்டர் இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் இப்போ பட்டருக்கு பதில் நெய்யே சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் ஃபுட் கலர் சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனோட கம்மியாகிட்டு நான் இப்போ எல்லோ ஃபுட் கலர் எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதில் கூடுதலாக 1 டேபிள்ஸ்பூன் பால் சேர்க்குறேன். இது இப்போ நான் வந்து கோதுமை மாவில் செய்ய போகிறதுனால தான் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு சேர்க்குறதா இருந்தால் இதில் பால் சேர்க்க வேண்டாம். இனி இப்போ நான் 1/4 கப் அளவு கோதுமை மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்து இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும்னா பால் சேர்த்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் இதில் பால் சேர்க்கலைன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது, ரொம்ப கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க. இனி இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது கோதுமை மாவு சேர்த்து தான் இந்த காயின் பிஸ்கெட் செய்கிறேன், அதனால் நான் பால் சேர்த்தேன். இப்போ நீங்கள் மைதா மாவு சேர்க்குறதா இருந்தால் பால் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் பால் சேர்த்தா போதும். இந்த பேட்டரை 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுங்க. 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்ட அப்புறம் இதை ஒரு பைப்பிங் பேக்குக்கு நம்ம மாற்றலாம். ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன், அதில் சின்ன சின்னதாட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் அதிகமாகவே விடுங்க, அல்லது ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிரும். ஒரு பேனுக்கு உள்ளாடி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். என் இதுக்குள்ளாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேட்டரை வைக்கலாம், வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக 10 நிமிஷம் மட்டுமே இது நல்லா குக் ஆகட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, பாருங்கள் இப்போ ஓகே ஆகிடுச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 20 நிமிஷம் ஆகிடுச்சு, இதை எடுக்கலாம் பாருங்கள். சூப்பராக நம்மளோட காயின் பிஸ்கெட் ரெடி ஆகியிருக்கு. நல்லா சூடு ஆறினப்புறம் இதிலேருந்து நம்ம தனியாக எடுக்கலாம். பாருங்கள் இதோட அவுட் சைடு கூட ரொம்ப ப்ரௌனிஷ் கலர் ஆகாமல் சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது போலவே நம்ம எல்லாம் செய்து எடுக்கலாம். இந்த காயின் பிஸ்கெட் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறது இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் அடுத்த பேட்ச் நான் ஒரு பெரிய தட்டில் வச்சுருக்கேன். பாருங்கள் அடியில் தோசை தவா வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சுருக்கேன். இதை அப்படி ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கலாம், சூப்பராக வரும். இதே நீ எடுக்கிறேன் ஒவ்வொன்றா தனித்தனியாட்டு. இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதில் கோதுமை மாவு சேர்த்தது போலவே தெரியல, இதோட டேஸ்ட் வந்து மைதா மாவு டேஸ்ட் அப்படியே தான் இருந்துச்சு, எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.